இயல்பாகவே சாரு அவர்களின் எழுத்துக்களில் ஒரு கட்டற்ற தன்மை இருக்கும். இந்த நாவலில் அவர் சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியிருக்கும் விதம் வாசகனுக்கு கூடுதலாக ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகிறது. அடிப்படையில் கவிஞரான தாமரை செல்வியும் இந்த மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்த கூட்டு உழைப்பின் பயனாக மொத்தமாக ஒரு கவித்துவமான வசீகர உடனடை இறுதி வரை வாசிப்பவரை மாயக்கட்டிற்குள் ஆழ்த்தி வைக்கிறது. உடன் சேர்ந்து மொழிபெயர்த்த எழுத்தாளர் கவிஞர் தாமரைசெல்வி அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன், நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். புத்தகத்தை பற்றி சாரு ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு மேலே எனக்கு அதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் எல்லாரும் அது வாசிக்க வேண்டிய புத்தகம் அப்படிங்கிறத மட்டும் நானும் இன்னொரு முறை அடிக்கோடிட்டு சொல்லிடுறேன். வாசகசாலை வந்து எனக்கு இப்போ நான் வந்து என் எழுத்து பயணத்தினுடைய பிள்ளையார் சுழிகளை எல்லாம் ஒரு பக்கத்தில் எழுதுனேன்னா அதனுடைய பிள்ளையார் சுழியாக வாசகசாலை தான் இருக்கும். அவங்க வந்து என்னை ஃபஸ்ட்டு பேச வச்சது அவங்க தான், எனக்கு முதல் மேடையை கொடுத்தது அவங்க தான், என்னுடைய முதல் சிறுகதை அவள் விகடனில் அவள் விகடன் அறிமுக எழுத்தாளருங்கிற முத்திரையோடு வந்ததுக்கு காரணமும் வாசகசாலை நண்பர்கள் தான். இப்போது ஒரு எழுத்துக்கான ஒரு அங்கீகாரம், முதல் விருது தோழமையின் கைகளால் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மனநிறைவை தருகிறது. என்னுடைய மொழிபெயர்ப்பின் மேல் அல்லது எனக்கு இரு மொழிகளிலும் நல்ல திறமை இருக்கிறது என்று நம்பிய என்னுடைய சித்தி, அவங்க பேர் தான் தாமரை செல்வி, என்னுடைய இயற்பெயர் தென்றல். நிறைய பேர் வந்து நீங்கள் தான் தாமரை செல்வியா அப்படின்னு கேட்குறதுனால இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சித்தியுடைய பேர் தாமரை செல்வி, அவங்க இப்போ இல்லை, அவங்க குடும்பத்தினரிடம் அனுமதி பெற்று அவங்க பேரை நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை சொல்லிடுறேன். வாசகசாலை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. முதல் முதலாக எழுதி செல்லும் கரங்கள் என்ற தொடரில் இடம்பெறும் கவிதைகளை மொழிபெயர்க்கும் பணியை எனக்கு கொடுத்தவர் எழுத்தாளர் நண்பர் ஆத்மார்த்தி. அந்த தொடர் வந்து புத்தகமாக வந்தது 0 டிகிரியில். அப்போது 0 டிகிரி காயத்ரி வந்து அதை வாசிச்சுட்டு எனக்கு வந்து த வேலி ஆஃப் த மாஸ் அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னுடைய ஒரு தனி சல்யூட். ஸோ காயத்ரி ராம்ஜி ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றி. நான் எழுதிட்டேன், சாருவும் காயத்ரியும் வந்து அதன் மேலே அதை அவ்வளோ அழகாக மெருகேற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றி. இவ்வளவு நேரம் வந்து எங்களை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. வாழ்தலின் இது. எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.